ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறைக்கு கீழே புதுமை பெண் அப்படிங்கிற இந்த திட்டத்தை வந்து 2022 செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க நம்ம தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால. ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இன்னும் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அப்பீல், அதாவது மேல்முறையீடு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசா வந்து ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணியும் தகுதி இருந்தும் உங்களுக்கு 1000 ரூபாய் அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகாம இருக்கு அப்படின்னா நீங்க அப்பீல் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிற ப்ரொசீஜர் பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். நீங்க புதுசா இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியாக நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட்ஸ்ல இருந்து வரக்கூடிய அப்டேட்ஸும் ஸ்காலர்ஷிப்பும் ஸ்டைஃபன்ஸ் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சோசியல் மீடியா போஸ்டா ஷேர் பண்ணுவோம். உங்களால ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த புதுமை பெண் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து யார் மூலியமா வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் சமூக நலத்துறைக்கு கீழே தான் வந்து இந்த ஒரு புதுமை பெண் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்ட காரணமே வந்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு அவங்களை வந்து காலேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது அவங்களுடைய கல்வி உதவித்தொகைக்கு வந்து இயர்லி மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மந்த்லி என்ன பண்றாங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் பண்றாங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. இந்த புதுமை பெண் அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 5/9/2022 முதல் கட்டமாகவும் இரண்டாம் கட்டம் வந்து பாத்தீங்கன்னா 8/2/2023 அன்று இரண்டாம் கட்டமாகவும் வந்து பாத்தீங்கன்னா துவங்கி வைக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க. சோ இப்ப இந்த 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகி வந்து இருக்கக்கூடிய நிலைமையில இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகல, எல்லா தகுதி இருந்தும் ஆக்சுவலா இதுக்கு தகுதி இருக்கணும் அப்படின்னா நீங்க 6th to 12th வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க படித்த மாணவியா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஸ்கூல்ல அரசு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூலு தொடக்க நடுநிலைப்பள்ளி ஆதி திராவிட நலப்பள்ளி நகராட்சி பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் பழங்குடியினர் நலப்பள்ளிகள் கல்லர் சீர்மரபின மரபிட பள்ளிகள் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள் இந்த மாதிரி கவர்மெண்டோடைய பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கறது சொல்றாங்க. பிளஸ் டூ படிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, இல்ல மெடிக்கல்ல படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, இல்ல நீங்க டெக்னிக்கல் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாலும் ஓகே, இல்ல வந்து பேராமெடிக்கல் டிப்ளமோ ஐடிஐ இளங்கலை முதுநிலை இப்போ எதை படிச்சுட்டு இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து ஒரு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்க கேட்டீங்கன்னா கிடையாது. உங்க வீட்டில் வந்து 2 பேர் 3 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமா இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு மேல்முறையீடு பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து மேல்முறையீடு பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, புதுமை பெண் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹேர் டு நோ டீடைல்ஸ் அப்பீல் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா மாவட்டம் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் ஆஃபீஸருடைய வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்பீல் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி நம்பரு. ஸோ இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் காண்டக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து சென்னை அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அதாவது உங்கள் ஆதார் கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பீல் பண்ணுற ஆப்ஷன் வந்து ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அப்பீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மெத்தட் மூலியமாக நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்கீம் மூலியமாக அமௌண்ட் வந்து இன்னும் வந்து கிரெடிட் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்பீலுங்கிற ஆப்ஷன் அதாவது உங்கள் அப்ளிகேஷன் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த 2023 ஆண்டுக்கு வந்து இன்னமும் வந்து எனபிள் பண்ணலை. ஸோ நீங்கள் புதுசாக நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த 2024ஆம் ஆண்டுக்கு வந்து மேபி வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இல்லை அக்டோபர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷமும் அதே மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு முந்தின வருஷம் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி செப்டம்பர் மந்த்து கூட உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது. நேரடியாக நீங்கள் எந்த ஸ்கூல் சாரி எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அந்த காலேஜோடைய நோடல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.